சற்று முன் மம்தாவை ஓட ஓட விரட்டிய காட்டு யானைகள் மேற்கு வங்காளத்தில் கடும் நெருக்கடி. அதாவது பாத்தீங்கன்னா மம்தா வந்து காட்டு யானைகள் விரட்டி இருக்கு, ஒரு பக்கம் புலி விரட்டி இருக்கு, பாஜகங்கிற புலி ஒரு பக்கம் விரட்டிடுச்சு, அப்புறம் மோடி அப்புறம் அந்த பாஜக எம்பிக்கள் அங்குள்ள யாரும் இப்படத்துக்கு சமம் அவங்க எல்லாரும் சேர்ந்து விரட்டி இருக்காங்க, அப்புறம் முதலைகள்ங்கிறது தொண்டர்கள் அவங்களும் சேர்ந்து விரட்டி இருக்காங்க. இதனால மம்தா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடும் அச்சத்துல உழந்து போய் நடுங்கி இருக்காங்க. ஆட்சி எப்ப வேணாலும் மகாராஷ்டிரா மாதிரி அங்கேயும் புட்டுக்கும்னு சொல்றாங்க. அது மம்தா வாயினாலே சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லிருக்காங்கன்னா, அவங்க மம்தா மேல கை வைக்க நினைச்சா வங்கத்து புலிகள் கடிக்குமா பாஜகவை. அப்புறம் ஏற்கனவே ஒரு மண்மையை தூண்டி விட்டாங்க, இப்ப அடுத்த ஒரு மண்மையை தூண்ட நினைக்கிறாங்க. இனி பொறுப்பு வேணாது மேடம், அதனால ஒன்னும் நீங்க அதுக்கெல்லாம் இனி உங்க போராட்டம் உங்க பேச்சை கேட்டு இனியும் படுகொலை செய்யறதுக்கு மக்கள் இறங்க மாட்டாங்க, அதனால கவலைப்படாங்க. அப்புறம் யானைகள் துரத்துமா, காட்டு யானைகள் துரத்துமா, அப்புறம் மீன்ஸ் அந்த புலிகள் வங்கத்து புலிகள் எல்லாம் கடிக்குமா பாஜகவை. இப்ப கடிச்சது உங்களை பாஜகங்கிற புலி, உங்களை இப்ப துரத்துறது பாஜகங்கிற யானை, உங்களை இப்ப கதற விட்டதே இந்த பாஜகங்கிற முதலைகள் தான். அதனால மம்தா மேடம் நீங்க ரொம்ப கதற வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் அங்குள்ள மேற்கவங்களுக்கு பாஜக மம்தா வந்து ரொம்பவும் அப்படியே தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. சிக்கிக்கிட்டாங்க ஒரு அமைச்சர், பெரிய ஊழல சிக்க ஒரு சோ அந்த அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு பெண், தொடர்புடைய ஒரு பெண் சொல்லிட்டாங்க இது அமைச்சருடைய போனோம். இவங்க இந்த ஊழல் படத்தை இவங்க என்ன பண்ணுவாங்களா, அப்படியே ஒரு கம்பெனில முதலீடு பண்ணிடுவாங்களா. இப்படி பாருங்க, பணமா இருந்ததுல பிரச்சனை மாட்டிக்குவாங்க, அது அப்படியே ஒரு கம்பெனில பிடாமல ஊழல் பண்ணிட்டு அப்படியே இருந்து அங்கிருந்து சாப்பிடுறது. எப்படி பாருங்க, இப்போ தமிழ்நாட்டிலும் பாருங்க இப்படிதான் நடக்க போகுது. ஊழல் பணங்கள்லாம் எங்க போவோம், எவ்வளவு சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் கம்பெனி வச்சிருப்பான், அவங்க கம்பெனியில போட்டு வச்சிருப்பாங்க முதலீடு. ஆனா கம்பெனிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். தேர்தல் வர நேரத்துல ஓட்டுக்கு மக்களுக்கு 1000-2000 கொடுக்கணும்னா அப்ப அந்த நேரத்துல பணத்தை வாங்கிக்குவாங்க, வாங்கி ஜெயிக்கிறது மறுபடி பேரம்பேதிகளுக்கு நல்லா சொத்து சேர்த்துக்க வேண்டியது. இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது வங்கத்துல நடந்த சம்பவம் தமிழகத்துக்கு சமம் அப்படின்னு இங்க உள்ள பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை ஜி வரைக்கும் சொல்றாங்க. இப்ப குறிப்பா என்னன்னா மங்கத்துல மந்தா கதற ஒரு காரணம் என்னன்னா, அங்க எப்படி மும்பையில ஆட்சியை பிடிச்சாங்களோ அது போல இங்கேயும் மேற்கு வங்கத்திலையும் ஆட்சியை பிடிக்க போறாங்களாம். அதனாலதான் இப்ப மம்தா கதறி இருக்காங்க. நல்லா கதறுங்க மேடம், செஞ்ச பாவம் அப்படி. நன்றி.